நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் செய்ய போகிறது தக்காளி பிரியாணி. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம்ஸ் பாசுமதி அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். 20 மினிட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். 150 கிராம்ஸ் ரைஸுக்கு அது 4 தக்காளி இல்லைனா 3 தக்காளி இருந்தாலே போதும். தேவையான அளவு உப்பு, பே லீஃப் அதாவது பிரிஞ்சி இலை வந்து 2 எடுத்திருக்கேன், பட்டை 1, 2 ஏலக்காய், சோம்பு 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் இது ரெண்டுமே வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லாமே வதக்கி அரைக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் 8 வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 பல் பூண்டு, இஞ்சி 1 துண்டு, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா. இதை வந்து நம்ம வதக்கி அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், இதுக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம் போட்டு தாளிக்கணும்னு இல்லை, சின்ன வெங்காயமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், ஒரு காரம் வந்து ஜாஸ்தி வேண்டாம்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு அதாவது கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்செடுத்துக்கலாம். தனியாக ஆற வச்சுட்டு இது வந்து முழுமையாக வேகணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு 3/4 வாசி வதங்கினாலே போதும். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு புதினா கொஞ்சமாக எடுத்துக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சமாக, இது ரெண்டையும் நல்லா இந்த சூட்லேயே நல்லா வதங்கிடும். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். புதினா மட்டும் நம்ம இதை கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம தனியாக ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம குக்கர் வச்சுக்கலாம். 150 கிராம் ரைஸுக்கு இந்த அளவுக்கு சின்ன குக்கர் இருந்தாலே போதும். இதுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 7 ஏலக்காய், பட்டை ஆட் பண்ணிட்டோம். இது கூடவே சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டியதில்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கிற அதாவது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது பச்சை வாசம் நல்லா போகணும். இஞ்சி பூண்டு இருக்கிறதுனால என்னென்னா அடியில் வந்து கொஞ்சம் ஒட்டும், அதனால நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஜாஸ்தி தான் விட்டுருக்கோம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வைக்கணும். எண்ணெய் வந்து மேலே வர வரைக்கும் வேக வச்சுன்னா தக்காளி பிரியாணியினோட வாசமும் நல்லாயிருக்கும், அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து என்னென்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணல, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம், 1 கைப்பிடி கொத்தமல்லி, புதினா நம்ம ஆல்ரெடி அரைச்சிருக்கோம், அது இல்லாமல் இதை வந்து கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுறோம். உப்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா தக்காளியினோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து மிளகாத்தூள், பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். இதையும் நம்ம கொட்டிக்கலாம், அப்போ தான் பச்சை வாசம் போகும். இன்னொரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துட்டுருக்கு. 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர், 2 டம்ளர் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு, தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான தக்காளி பிரியாணி ரெடி. நான் தக்காளி பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் செய்ய போகிறது பன்னீர் பிரியாணி. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதாவது செய்கிற மெத்தட் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம 1, 2 வந்து நம்ம ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா 3/4 வாசி பதத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 3வது தாளிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன். மட்டன் பிரியாணி பார்க்குற லிங்க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். பெபிள்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
பன்னீர் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் இது வந்து ஸ்டெப் ஒன். நம்ம பன்னீர் வந்து 300 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம், அதாவது மினிமம் வந்து 50 ml இருக்கலாம், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, லெமன் ஜூஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு சிட்டிக மஞ்சள் தூள், சீரக பொடி கொஞ்சமான எடுத்துருக்கிறேன், பிரியாணி மசாலா 1 tablespoon. இதுக்கு நம்ம இதில் பாதி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம், மீதி வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதாவது என்ன, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 30 minutes வரைக்கும் நல்லா ஊறினா தான் அந்த பிரியாணியினோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டுக்கலாம், அதாவது பன்னீர் போட்டுக்கலாம், பிரியாணி மசாலா இதையும் ஆட் பண்ணிக்கலாம், சீரக பொடி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதையும் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, புதினா, லெமன் ஜூஸ், இது கூட ஒரு கப் தயிர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இது கூட கேப்சிகம் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பன்னீர் பிரியாணிக்கு கேப்சிகம் ஆட் பண்ணல, ஒரு சிலருக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 30 minutes நல்லா ஊறட்டும். நம்ம ஸ்டெப் டூவில் என்ன பண்ணுறோன்னா, இது வந்து அரிசி வந்து ஆல்ரெடி வந்து நான் 20 minutes சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம், ஒரு ஏலக்காய், மீதி வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம், 3 lavangam, 2 pattai, 1 nakshathiram மொக்கு. இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அரிசியும் தண்ணியும் 1/4 pathaiku வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் ஸ்டெப். 3rd step பார்க்கலாம். Step 3 என்ன பண்ண போகிறோம்னா, பிரியாணியை தாளிக்க போகிறோம். இதுக்கு 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நம்ம இதில் கொஞ்சமாக எடுத்து, அதாவது ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு 1 தக்காளி இருந்தாலே போதும், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்கிறதுக்கு சீரகம், பட்டை, நட்சத்திரம் மொக்கு, 2 ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இது கூட நம்ம 1 பிரிஞ்சி இலை, 1 நட்சத்திரம் மொக்கு, அதாவது கொஞ்சமாக இருந்தாலே போதும், இதனோட ஸ்மெல் வந்து தூக்கலாக இருக்கும், 2 பட்டை, 1 ஏலக்காய், இதுக்கு 4 லவங்கம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வரப்போ நம்ம அரிசியை போட்டு இதை வந்து 1/4 pathaiku வேக வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம இந்த டைமில் 1/4 tablespoon அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது எதுக்குன்னா, அதாவது அரிசி வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வர்றதுக்காக நம்ம நெய் விடுறோம். ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற அரிசியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கரெக்டாக நான் 3 டம்ளர் அளவு, அதாவது 300 grams ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது அரிசிக்கு தகுந்த அளவு தான் நான் உப்பு எடுத்திருக்கேன். ஒரு 10 minutes அளவுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். நல்லா உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ அரிசி நல்லா வெந்துடுச்சு, அதாவது 1/4 pathaiku வெந்துடுச்சு. இது வந்து இந்த தண்ணி ஃபுல்லாக நம்ம தனியாக வடித்து எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. தண்ணியை ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்கலாம், அரிசி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடிச்சுக்கலாம். ஒரு கடாயில் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதாவது நம்ம எப்படி வந்து புதினா கொத்தமல்லியெல்லாம் லாஸ்ட்டில் தூவுறோமோ அது மாதிரி நம்ம வெங்காயத்தை தான் தூவ போகிறோம். வெங்காயம் கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டில் தூவிக்கலாம். இது நல்லா உதுர்த்து விட்டுக்கோங்க. இது வந்து இந்த வாசம் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா, அதாவது பார்க்குறதுக்கு வந்து தீஞ்ச மாதிரி இருக்கணும், பட் ஆனால் தீயக்கூடாது, அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இன்னுமே நல்லா ஃப்ரை ஆகணும், இந்த மாதிரி இருக்கணும் எல்லாமே. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையே தனியாக ஒரு பவுலில் மாற்றி தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இதனோட சூடே போதும். இது ஒரு தனி பவுலில் மாற்றிட்டேன். அதே கடாயில் 2 tablespoon அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் 1 tablespoon, 1 பிரிஞ்சி இலை, பட்டை, 2 ஏலக்காய்,
லவங்கம் நட்சத்திரம் மொக்கு. இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு, சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணிடலாம், வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் பொன்னிறமாயிடுச்சு, இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயை லைட்டாக நம்ம கீறிக்கலாம். நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கூடவே புதினா, இது கட் பண்ணல, முழு இலையை தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு. உப்பு வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து ரைஸில் வந்து நம்ம போட்டு தான் வேக வச்சுருக்குறோம், அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, புதினா, பச்சை மிளகாய் நல்லா வெந்து எண்ணெய் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது இப்போ ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விடுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் வந்து தண்ணி விட்டுட்டு கலந்து இதில் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி கலந்து வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 நிமிஷம் வேக வச்சுட்டு ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சது தான் பாதி அரிசி தனியாக எடுத்து வச்சுருக்குறோம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இதை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. பன்னீர் வந்து கொதிச்சிட்ருக்கு, இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற ரைஸு இது மேலே போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேஸ் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். மீதி எல்லா ரைஸையும் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து அதாவது இந்த மசாலா கூட கலக்கிட்டு மேலே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே தண்ணியை சுற்றிலே ஊற்றிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து நம்ம மேலே வந்து ஃபாயில் பேப்பரும் போட்டு வைக்கலாம். நான் வந்து இன்னொன்று ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கோதுமை மாவு வந்து உரத்துலலாம் தம் கொடுப்பாங்க, அது மாதிரி வேண்டியதில்லை. இது ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்ததுனால ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். உங்களுக்கு அடி பிடிக்கும்னா நம்ம தோசைக்கல்லுக்கு மேலே கூட வச்சுக்கலாம். நம்ம டைரெக்டாக வைக்கிறதுக்கு பதிலாக இப்போ நான் தோசைக்கல் வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து இந்த எப்போவுமே தோசைக்கல் மேலே வச்சுக்கோங்க. நம்ம டைரெக்டாக வச்சுருந்தா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம எடுத்து தோசைக்கல்ல வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா 7 மினிட்ஸ் விடணும். நம்ம நார்மலாக அடுப்பில் வைக்கிறதா இருந்ததுன்னா 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இது வந்து 7-10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம தோசைக்கல்ல சிம்மில் வச்சு வச்சுக்கலாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது அரிசி அதாவது ரைஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து நான் ஃப்ரைட் ஆனியன் வச்சுருக்கேன், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் துவைக்கலாம். பன்னீர் பிரியாணி ரெடி. நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம்.
சுவையான பன்னீர் பிரியாணி ரெடி. நான் பன்னீர் பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.